नित्य वाक्कृति पर्यंता इतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विस्तारण बद्ध दीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि चारक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधीः श्रयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वाम्। काञ्चीपुरीं यस्य हि जन्मभूमिः विहारभूवेङ्कटभूधरेन्द्रः वासस्थली रङ्गपुरी तमीड्यं श्रीवेङ्कटेशं कुरुमाश्रयामः। आर्द्रापराधिनिजनेऽप्यभिरक्षणार्थं रङ्गेश्वरस्य रमया विनिवेद्यमाने पार्श्वे परत्र भवति यदि तत्र नासीत् प्रायेण देवि वदनं परिवर्तितं स्यात्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्याहापयन्ति ोच्छिष्टायां प्रति निगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदापस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। मारिमलमुळिञ्जल् मन्निक्किडन्दुरङ्गं सीरियसिङ्गमरिवुत्ति विळित्ति वेरिमयिर्भुङ्ग वेप्पाडुं पेर्ந்துதரி முறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா நின் கோவில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சிறிய சிங்காதனத்திருந்து யாகம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரிம்பாவாய். அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தில் எம்பெருமான அனுபவிக்கிறார், கண்ணனா நரசிம்மனா சிம்மமாக அனுபவிக்கின்றார். அது பல பிரகாரங்களான அனுபவங்கள். இதற்கு முன் பாசுரத்திலே அங்கன்மான் ஞாலத்து என்று ஆரம்பிக்கிற பாசுரத்திலே தோழிமார்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், தங்கம் இருப்பார் போல் வந்ததிலே பெய்தோம் என்று சொல்கின்றார். அபிமான பங்கமாய் வந்து நின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள்லாம் ஆர்த்தர்களாக வந்திருக்கின்றோம், அனன்ய கதிகர்களாக வந்து இருக்கோம். புகழொன்றில்லாவிடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் அருளி செய்த மாதிரி இவர்கள் தங்களை வேற கதி இல்லாமல் வந்திருக்கிறார்கள் என்று சொல்றார். எங்களுடைய அகங்கார மமக்காரங்களை அழித்து கொண்டு வந்திருக்கின்றோம். பெண்களுக்கே உண்டான ஸ்வரூபமான அச்சம் மடம் நாணம் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உன்னுடைய கட்டாட்சம் எம்மேல் விழுவதற்காகத்தான் இதை சொல்லுகின்றாளாம். அந்த கட்டாட்சமும் கிடைக்கிறது அவர்களுக்கு. ஆனால் கண்ணன் மனசுக்குள்ளே நினைக்கிறாராம், இவர்களை இந்த மாதிரி சொல்ல வைத்தது நமது தப்போ என்னமோ என்பதாக. இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், தங்கமிருப்பார் போல் வந்ததலை பெய்தோம் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் பண்ண காரியம் நீ பண்ணது நாம பண்ணது பெரிய தப்பு, நான் எப்படி பண்ணிருக்கணும் என்று சொல்றாராம் கண்ணன். ஒரு யானை நாராயணாவோ மணிவண்ணா என்று சொன்னவுடனே அலைகுலைய ஓடி வந்த எம்பெருமான் 500,000 பெண்கள் ஆர்த்தர்களாக தங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வரும்படியாக இந்த பனியிலையும் மழையிலையும் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தோழியராக எழுப்பி கொண்டு திருவாசல் காப்பானை எழுப்பி அதுக்கப்புறமா தோரண வாசல் காப்பானை எழுப்பி நந்தகோபாலரை எழுப்பி யசோதை பிராட்டியை எழுப்பி பலராமரை எழுப்பி நப்பின்ன பிராட்டியை எழுப்பி மீண்டும் மீண்டும் இவர்கள் இருவரையுமாக எழுப்பி
இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தங்கள் வாசலில் வர வைத்தது தன்னுடைய குற்றம் என்று நினைக்கின்றாராம். இத்தனை பேரும் வந்தவுடனே ஆனைக்கு அன்று அருள் புரிந்த மாதிரி இவர்கள் கிளம்புவதற்கு முன்னவேயே நாம் சென்று அவர்களை அழைத்து கொண்டு நாம் அவர்கள் முன்னாடி தலைமை தாங்கி செல்ல வேண்டியவன் ஆக இருந்திருக்கிற நாம் அவர்களை நம்ம வீட்டு வாசலில் வரும்படியாக பண்ணிவிட்டோமே என்று தவறு புரிந்தவர் மாதிரி எண்ணிக்கொள்கிறாராம் பெருமாள். அதுக்காக தான் வரையறான். அதே மாதிரி தான் அந்த காட்டில் இருக்கச்சு மகர்ஷிகள்லாம் சொன்னான், எகிபஸ்ய சரீராணி முனினாம் பாவிதாத்மனாம்னு, இந்த சரீரங்கள்லாம் ராட்சசர்களாலே, அதாவது அங்க இருக்கிற எலும்பு போர் ராட்சசர்களாலே மாம்சங்களை தின்று மீதியாக தூக்கி எறியப்பட்ட தபஸ்துகளின் சரீரம் கூனி குறுகி போனரா ராமன். அடடடா, நம்மளுடைய ராஜ்யத்துல நாம் வந்து அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கான்னு பார்க்க வேண்டியது போக, யாரும் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கும்னு சொல்ல வேண்டியது போக, ஒருத்தர் வந்து சொல்லி தன்னுடையது எங்களுக்கு இப்படிப்பட்ட துக்கம் நேர்ந்திருக்கிறது, இந்த துக்கத்தை நீ போக்கடிக்க வேணும் என்று சொல்லும்படியாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்ன ராஜாவினுடைய பெருமை, இதுவா ராஜாவிற்கு பெருமை என்று கூனி குறுகி போனாராம். அதே மாதிரியாக இந்த இடத்திலும் கண்ணன் நினைக்கிறாராம் தான் பெரிய தப்பு பண்ணிட்டா மாதிரி நினைக்கிறாராம் இவர்களை பண்ணும்படியாக. உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றாராம். அதற்கு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், உனக்கு தெரியாதா எங்களுக்கு என்ன வேணும்ன்றது? உனக்கு தெரியாதது கூட உண்டா, அல்லது உன்னால முடியாதது தான் இருக்கா? யாரேனா ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்கிறோம், சுவாமி தேவர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னா என்ன வேணும்னு சொல்லவானம்மா, சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த வேலைக்கு வந்திருக்கேன், சாப்பிட்ற வேலைக்கு வந்திருக்கேன், என்ன வேணும்னு கேட்கணும்னாக்கா என்ன சொல்றது, சாதம் தான் வேணும், இதை நான் சொல்லணுமாண்ணா, உங்களுக்கு தெரியாதாண்ணா, இன்னும் வந்தவா சொல்லுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி இவா சொல்லியிருக்காளாம். அதே மாதிரி என்னால் முடிகிற காரியமாக தான் இருக்கணும், என்ன வேணும்னு தெரிஞ்சாலும் போகாது, என்னால் முடியதா இருக்கான்றது பார்க்கணும். அதுதான் பெருமாள் பார்த்து சொல்கிறாராம், உங்களுக்கு என்ன வேணுமா, என்னால் அது காரியம் பண்ண முடியுமானா நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறானாம். நான் பிரார்த்தித்தது சூரிய சந்திரனை போல உன்னுடைய கட்டாட்சம் எங்க மேல் விழ வேணும்னு சொல்லி சொன்னோம். சரி, அந்த கட்டாட்சம் விழுந்திருக்கு, இந்த கட்டாட்சம் விழுந்ததுனால எங்களுடைய அஜ்ஞானத்தெல்லாம் போக்கடிச்சுட்ட, அதுவும் சந்தோஷமாக இருந்துருக்கு. உன்னுடைய சந்திரனை போன்ற குளிர்ந்த கட்டாட்சம் எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திருக்கிறது, ஆகையால இது ஒரு விஷயம். நாங்கள் என்னத்துக்காக வந்திருக்கோம், உன்னிடத்துல எதை பிரார்த்திக்க போறோன்றத அப்புறமா நாங்கள் சொல்றோம், ஆனால் நீ இப்போ சொல்லு, உனக்கே தெரியாதானா நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோன்றதுன்னு சொல்லி சொன்னானா. அப்போது அவன் சொல்கிறான், என்னால் ஆகாதது கூட சிலது இருக்குது, நீ என்னால் எல்லாம் ஆயிடும்னு நினச்சிக்காத அப்படின்னு. அப்படியா, நீ சர்வஜர் சத்தியசங்கல்பனாக இருந்துருக்கே, உம்மால் ஆகாதது கூட எதனா இருக்குமா அப்படின்னா, ஜீவாத்மா நிச்சயமாக இருந்துருக்கு, நிச்சயமாக இருக்கிற வஸ்துவை என்னால் அழிக்க முடியாது, முக்தாத்மா இங்கே சம்சாரத்தில் விழுந்த பிற்பாடு ஆச்சாரிய கட்டாட்சத்தினால சரணாகத்தியோ பக்தியோ பண்ணி சேவை குன்றத்துக்கு வந்துட்டான், நீ போருண்டாப்பா கொஞ்ச நாள் இங்கே இருந்தது, நீ பட்டு போயிடு அப்படின்னா அவனை திருப்பி அனுப்பிக்க முடியாது, முக்தாத்மாவை என்னால் திருப்பி அனுப்பிக்க முடியாது, வேதங்களை என்னால் அழிக்க முடியாது, வேதங்கள் எப்படி இருக்கோ இருக்கிற பிரகாரம்தான் மறுபடியும் நான் அப்படியே உபதேசம் பண்ணுறேனே தவிர, வேதங்களை நான் அழிச்சுட்டு புதுசாக வேதத்தை நான் சிருஷ்டி பண்ண மாட்டேன். யாரான சாஸ்திர மரியாதையை மீறி ஆஜ்ஞாச்சேரிகளாக இருந்தாள்னாக்கா அவளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், அவளுக்கு நிச்சயம் நான் தண்டனை கொடுக்கறது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி யாரான என்னை அண்டினவர்கள் வந்தாள்னாக்கா அவள் எவ்வளவு எந்த இடத்துலேருந்து வந்தான்றது கூட நான் பார்க்க மாட்டேன், அவளை ரட்சணம் பண்ணுறதுன்றது கட்டாயம் என்னால் பண்ணாத இருக்க முடியாது. ஆகையால் இப்படியெல்லாம் என்னால் முடியாத காரியங்கள்னு சிலது இருக்கத்தே நீ என்னவோ பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். வாஸ்தவம் தான், ஆகையால் உன்னால் முடியாதுன்னா அதுக்கு இவெல்லாம் சொல்கிறாளாம், உன்னால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது, இதுகள்லாம் இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்றதான் நாங்கள் சொல்கிறோம், உங்களே நானே சொல்கிறோம்,
நீ கேளு, இப்படி பர்சன்டே கேட்டையானெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலாம். அது தவிர இன்னொரு விஷயம் பெருமாளுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தான். என்ன இத்தனை 500,000 தோழிமார்கள் இப்பொழுது நப்பின்னை பிராட்டிய ஆசிரியிருக்கா. இந்த நப்பின்னை பிராட்டிய ஆசிரியிச்சுக்கிட்டு அந்த அவாளுக்கு போய் ஒரு கஷ்டம் வரலாமா? அவளுடைய அவளுடைய அதாவது நப்பின்ன பிராட்டியை ஆசிரியிச்சவாளுக்கு எங்களுக்கு நாங்கள் சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம்னு எங்கெதிர சொல்லி சொன்னால்னாக்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும். ராஜமகிழி மடிப்பிச்சை ஏந்துவதை போலே என்பதாக சொல்லுகின்றார். அதாவது சரணாகத ரக்ஷணம், சரணாகத்தை பண்ணவா, எம்பெருமானிடத்துல சரணாகத்தை பண்ணவா, வேற தேவதாந்திரங்களிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணாள்னாக்க அந்த தேவதாந்திரங்கள்ட பிரார்த்தனை பண்றதுன்றது ராஜமகிழி வேற யாருண்டியோ போய் தெருவில் போய் மடிப்பிச்சை கேட்கற மாதிரி ஆயிடும்னு அர்த்தம். இப்ப நப்பின்னை விராட்டிய ஆசிரியிச்சவளாக இருந்துருக்கிற இவாள்லாம் இவா போய் நாங்கள்லாம் அபிமான பங்கமாய் வந்திருக்கோம், சங்கமிருப்பாள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றது இருக்க இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. ஆகையால உங்களுக்கு என்ன வேணுன்றதுக்கு நீங்க சொல்லுங்கோ, நான் பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கேன் என்று சொல்லுகின்றாராம் பெருமாள். அதுக்கு மேல இவாள்லாம் சொல்லுகின்றாலாம், எனக்கு என்ன வேணுன்றத நான் வந்து சொல்றேன். மாறி மல முழஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. பா கண்ணா, நாங்க எதுக்காக வந்திருக்கோன்றத நான் சொல்றோம். ஆனா இப்ப சொன்னமானாக்க இப்படி படுத்துட்டே இருந்துருக்கச்சே சொல்றதுன்றது இருக்கு பாருங்கோ, அது சரியில்லை. படுக்கையில சொல்ற வார்த்தைகள்லாம் அது சத்தியமாக ஆகும் சொல்ல முடியாது. சாஸ்திரமே சொல்லிருக்கு சில சமயங்கள்ல பொய் சொல்லலாம்னு சொல்லிருக்கு. அந்த பொய்கள்ல வரைச்சு விவாக காலே ரசிசம் பிரயோகே பிராணாத்தையே சமதானாபகாரே விப்ரஸ்தார்த்தே என்றதும் வதந்தி. ஆகையால கல்யாணத்துக்காக ஒரு கல்யாணத்தை 1,000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லலாம். அது அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்துல எல்லாமே வெட்டமாக இருந்தாலே எவ்வளவு சிரமப்படுறது வேற விஷயம் போட்டோம். இப்போ கல்யாண காலத்துக்காக பொய் சொன்னதுனால தப்பில்லை. ஒன்று, ரதிசம் பிரயோகே கணவன் மனைவி ஒன்னா இருந்துருக்கச்சே சில மனசுக்கு சிரமம் இல்லாத இருக்கிறதுக்காக சில பொய் சொன்னதுனால தப்பில்லையா? பிராணனே போகும்படியாக இருந்துருக்கிற சமயத்துல அந்த சமயத்திலையும் ஒன்றும் பொய் சொன்னதுனால தப்பில்லை. மொத்த பணமும் திருடு போயிடுற மாதிரி இருந்துருக்குன்னாக்க அந்த சமயத்திலையும் பொய் சொல்றதுல தப்பில்லை. அப்போ விப்ரஸ்யார்த்தே என்றதம் வதந்தி, ஒரு பிராமணனுக்காக பொய் சொன்னாலும் தப்பில்லையா? அதே மாதிரி இப்படி 5 சமயத்துல பொய் சொன்னதுனால தப்பில்லைன்னு சொல்லிருக்கு. நீ படுக்கையிலேருந்து கணக்கு கேட்டையானாக்க அப்ப இதுக்கு கடைசியில சொல்லச்சே நான் படுக்கையில கேட்டுட வார்த்தை தானே அது பொய்யா இருந்ததுனால தப்பில்லைன்னு சொல்லிருக்கு. அதில் இது நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீ படுக்கையிலேருந்து கேட்டு அதுக்கு பதிலாம் சொல்ல வேண்டாம், நல்ல தெளிவோட வந்து நீ எனக்கு பதில் சொல்லணும் என்று சொல்லுகின்றாராம் பெருமாள். சொல்றேராம் தான் ஏதோ ரொம்ப தப்பு பண்ணிட்டா மாதிரி பெருமாள் சொல்லி சொல்றேராம். இங்க சமுத்திரக்கரையில ராமன் எழுந்தருள் இருக்க, ராமன் எழுந்தருள் இருக்கச்சு எதிர்கரையிலேருந்து விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ற. அந்தரிஷகத ஸ்ரீமான் என்பதாக சொல்ற. பரித்தெக்தா மயா லங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, நான் லங்கையை விட்டுட்டேன், என்னுடைய நண்பர்கள்லாம் விட்டுட்டேன், என்னுடைய மனைவிமார்கள்லாம் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். பவத்கதமே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச, உன்னிடத்துலேதான் என்னுடைய ராஜ்யத்தையும் விட்டுருக்கேன், என்னுடைய பிராணனையும் உன்னிடத்துல வச்சு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன்னு அங்கேருந்து சொல்ற. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயது மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லி சொல்லிருக்கார். அந்த சர்வலோக சரண்யனாக இருந்துருக்கிற ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ நான் விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ என்பதாக சொல்லி சொன்னார். இது எல்லாத்தையும் கேட்டுருக்கார் ராமன். ராமன் கேட்டுட்டாலும் அந்த முதலிகளிடத்துல ஒரு பர்மிஷன் வாங்குற மாதிரி அவரெல்லாம் கேட்கிறார். இவனை சேர்த்துக்கலாமா வேணாமா என்னன்னுட்டு
சுக்ரீவ மகாராஜால இருந்து சுக்ரீவன்ல இருந்து சொல்றா வாணான்னு சொல்லி சொல்றா, அனுமார் தவிர மீதி எல்லாரும் இந்த விபீஷண சேத்துக்கு வேணான்னு சொல்றா. அப்புறம் கடைசியில சொன்னார், தத்தமஸ்யா பயம் போறான்னா உங்களை கேட்கறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், நான் ஏற்கனவே நான் பண்ணிட்டேன்னான்னு அவனுக்கு அபயம் கொடுத்துட்டேன். சரணாகத ரக்ஷணம்ன்றது எனக்கு ஏற்பட்ட ஒரு விரதம், அது அந்த விரதத்துலேருந்து மீறவே மாட்டேன். விபீஷணன் என்ன ராவணனே வந்தா கூட அவனை ரக்ஷணம் பண்றதுக்காகவே தான் நான் இருந்துருக்கேன்னு சொன்னார். வந்துட்ட அப்ப இவரை ஏத்துண்டாயிப்போச்சு. ஏத்துண்ட பிறகு ஒரு சாந்த வச்சனம் பண்றான் அந்த விபீஷணாழ்வான் இடத்துல. வச்சசா சாந்தயிற்கயினம் லோச்சனாபியாம் பிபன்னிவ, அப்படி விபீஷணன் அப்படி கண்ணாலேயே முழுங்கி விடுற மாதிரி பார்க்கறான். பார்க்கத்தோட மாத்திரம் இல்லாத அந்த வார்த்தையினால சாந்த வச்சனம் சொல்றேன். ஏன் அந்த சாந்த வச்சனம் சொல்றாரு தெரியுமா? இவ்வளவு நாய் உன்னை நிக்க வச்சுட்டனே, எவ்வளோ பெரிய தப்பு, நான் அங்கேயே வந்து உன்னை அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியது போக உன்னை இவ்வளோ நாய் நிக்க வச்சது தப்புன்றத மனசுல நினைச்சிண்டு அதை அப்படியே கண்ணாலேயே பார்க்குற மாதிரி சாட்டு விடுற மாதிரி பார்த்துட்டு சொன்னார். ஆக்கியாகி மம தத்துவேன ராட்சதானாம் பலாபலம் என்று விபீஷணத்துல சொன்னவ. அந்த மாதிரி கண்ணன் இப்ப சொல்றான், நான் ஒவ்வொரு ஆத்தலையும் உங்களை வந்து அழைச்சும் போக வேண்டியவன் நானே. இப்ப நீங்க அத்தனை பேரும் இங்க வாசல்ல வந்து உங்களை நிக்க வச்சது ரொம்ப தப்பு, ஆகையால இவ எல்லாரையும் ஒருங்க குளிர கட்டாட்சித்து உங்களுக்கு என்ன வேணும் அதை நான் செய்யறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கம்மா என்று ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகின்றான். அவர்கள் தான் சொல்றா, இப்படி படுக்கையில கேட்காத, நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும்னு இவரையே கண்ணனையே கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். அப்ப பார்க்கணும், மாறி மல முழஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் எம்பெருமான், நீ நடந்து வரணும், படுக்கையிலேயே இருக்கக்கூடாது. நான் உனக்காக ஒரு பெரிய சிம்ஹாசனம் போட்டு வச்சிருக்கேன், அது அழகான சிம்ஹாசனம், சீரியதாக இருந்துருக்கிற சிம்ஹாசனம். அந்த சிம்ஹாசனத்தின் மேலே ஏறி வந்து உட்காந்துக்கணும். நீ அங்கேருந்து அந்த நடக்கிற அழகை நான் பார்க்கணும், உன்னுடைய காம்பீரியத்தை நாங்கள்லாம் சேவிக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். இது எப்படி நீ நடக்கணும், நான் சொல்ற மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. சிம்ஹம் போல நடக்கணும் அப்படின்னார். அந்த மாரிக்காலம், அந்த மாரிக்காலம்ன்றது மழைக்காலம், அந்த மழைக்காலம் அதுலேயும் மலை முழைஞ்சல் என்பது சொல்லுகிறது. அந்த மழைக்காலம்ன்றது எப்பவுமே ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய சமயம், எங்க பார்த்தாலும் ஜலமா இருந்துட்டு இருக்கோம், ஆகையால இந்த வருஷா காலத்துல போய் சண்டையெல்லாம் போட முடியாத ஒரு சமயம். அந்த சண்டை போட முடியாத சமயமா போயிட்டு அப்படின்னால இந்த சமயத்துல எல்லாரும் ஓய்வெடுப்பார்கள், ஆகையால பிரிந்தவர்கள் எல்லோரும் கூடும் சமயம் அந்த மாரிக்காலம் மழைக்காலம் என்று சொல்லுகின்றார். அந்த மாறி மாறி மலை முழஞ்சல் மண்ணி கிடந்து உறங்கும் என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாறி காலத்துல சிம்ஹங்கள்லாம் கூட என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த காட்டுல அலையாதான், எங்கேனா ஒரு குகை இருந்துன்னாக்க அந்த குகைக்கு பார்த்து போயிடுமா. அந்த குகையில தான் மாத்திரம் இருக்காது, தன்னுடைய பேடையோடையும் சேர்ந்து இருந்துட்டு இருக்குமா. இது மாரிக்காலத்துக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். இதுல சிம்ஹத்தை பத்தி சொல்றதுக்கு காரணம், சிம்ஹவன குப்தின் நியாயம் என்பதாக ஒரு நியாயம் சொல்லப்படுகிறது. சிம்ஹம் இருக்குன்னு சொன்னாக்க அதுல யாரும் இந்த காடுல இருக்கிற மரம் வெட்டுறவாள்லாம் யாரும் உள்ள நுழைய மாட்டாளாம், பயப்படுவாளாம். அதனால அந்த சிம்ஹத்தினாலேயே மரங்களுக்கு ஒரு செழுமை ஏற்படுமா. சிம்மம் இருக்குன்றதுனால மீதி பிராணிகள்லாம் வரத்துக்கு பயப்படுமா, அதனால அதோட மரங்கள் நிபிடமாக இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த சிம்மத்துக்கும் ஒரு ரட்சணமா. ஆகையால சிம்ஹவனகுப்தின் நியாயம்னாக்க மரங்களால சிம்மத்துக்கு ரட்சணம், சிம்மத்தால மரத்துக்கு ரட்சணம் என்பதாக சொல்லுகின்ற. அந்த சிம்மத்தை சிரேஷ்டமான இருந்துருக்கிற மிகச்சிறந்ததாக இருந்துருக்கிற சிம்மத்தையே இங்கு அடையாளமாக சொல்லி சொல்ற. மாறி குகையிலே இருந்திருக்கக்கூடிய தமக்கு எதிரிகள் இருந்தாலும்
எதிரிகளும் ஒன்றும் சொல்ல செய்ய மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோட நிம்மதியாக தூங்கக்கூடிய சமயம் இது. எம்பெருமான் மால்யவானில் எழுந்தருளியிருந்த காலம் என்ற காலம், அந்த மாரி காலத்தில்தான் போக ரசத்தை எல்லோரும் அனுபவித்த காலமாக இருந்திருக்கு, பிரிந்தவர்கள் கூடும் காலமாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட காலம் மாரிமல முழஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் மிடுக்குனாலே யாரும் அஞ்ச வேண்டாதபடி இருந்திருக்கவர். அதாவது மண்ணி கிடந்து உறங்கும் தன்னுடைய பேடையோடு, சிம்மம் இருக்கு, ஆண் சிம்மம் இருக்கு, பெண் சிம்மம் இருக்கு, இந்த ஆண் சிம்மமும் பெண் சிம்மமும் ஒட்டிண்டு தூங்குறதா அது. இந்த ஒட்டிண்டு தூங்கச்சே பார்த்தா ரெண்டு சிம்மம் இருக்க மாதிரியே தெரியலையா, ஒரே ஒரு சிம்மம் தான் இருந்துருக்க மாதிரி தோன்றதான். மண்ணி குடந்து உறங்கும் என்பதா அந்த மாதிரி இருந்துருக்கு. உறங்கும் கிடந்து உறங்கும், உறங்குவதுன்றது அந்த சிம்மங்களுக்கு இல்லாம தூங்குறதா இருக்கும். கிருஷ்ணன் விஷயத்துல வந்து இது யோக நிதிரை, இது சம்சாரிகளுடைய உறக்கம் போல இல்லை. உறக்கம்ன்றது தமோ குணத்தினாலே ஏற்படுறது உறக்கம்ன்றது. ஆனா எம்பெருமான் சுத்த சத்துவத்தோட இருக்கிறபடினால அவருக்கு நமக்குற மாதிரி உறக்கம்ன்றது அவருக்கு எப்பவுமே ஏற்படுறது இல்லை. அந்த உறக்கம்ன்றது அவருக்கு யோக நிதிரையே சொல்லுகின்றார். மாரிமல முழஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அந்த சீரிய சிங்கம் என்று சொல்லுகின்றார். இந்த சிம்மம் இருக்க தூங்கச்சே பார்த்தா கூட மீதி பிராணிகளுக்கெல்லாம் பயத்தை உண்டு விடுமா, அதுதான் சிம்மத்துக்கு விசேஷம். மீதி பிராணிகள்லாம் சிலதெல்லாம் பார்த்தோம்னாக்க தூங்கச்சே பார்த்தா மகா கோரமா இருப்பா. அவ குரட்டை ஓடுறதும் தூங்குறதும் பார்த்தோம், பார்க்கறதுக்கு நன்னாவே இருப்பா, பேசுறதும் நன்னா இருக்கும். ஆனா தூங்குற சமயத்துல மாத்திரம் பார்க்க கூடாது. அந்த குரட்டையும் வாயை திறந்துண்டு ஆன்னு பார்த்தோம்னாக்கா ஜீவன் இருக்கா இல்லையான்றதே தெரியாது. அந்த மாதிரி கண்ணு வேற திறந்துண்டோ மூடிண்டோ இப்படி ரெண்டும் கிட்டானா இருந்துருந்துன்னு வச்சுக்கோங்க, இது பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கும். ஆனா இந்த சிம்மம் தூங்கிண்டே இருக்கச்சே கூட அழகா இருக்குமா, அது ராமன மாதிரியா இருக்கும். இந்த பிராட்டி இருக்கா பாருங்கோ, பெருமாளை அனுபவிக்கிறது இப்படிதான். சமயா போதிதா ஸ்ரீமான் சுகசுத்தா பரந்தபா, அப்படி தூங்கின் இருக்கேன்னு ராமன் இருந்தா கூட அந்த தூங்கின் இருக்கிற ராமனுடைய திருமுக மண்டலம் கூட எதிராளிகள அப்படியே பயப்பட வைக்கும்படியாக இருந்துருக்கான், தப்பிக்கும்படியாக பண்றதான். அப்படிப்பட்ட அழகை உடையவராக இருந்துருக்க ராமர் என்பதாக சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இது. சாதாரணமாக நாம்பெல்லாம் அத்தியந்தமான ஒரு பிரீத்தி இருக்கிறவாழ்ல பார்த்தோம்னா குழந்தை தூங்கும், அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கச்சே நாம் அந்த குழந்தைய வெறுமை அப்படி தொட்டு பார்க்கறது, பார்க்கறதோட மாத்திரமில்லை அதனுடைய முடிய இப்படி அதை கொஞ்சம் வாரி கலைஞ்சி விடுற மாதிரி அதை நம்மளுடைய விரலை உள்ள விட்டு அந்த முடியை தலையை தடவுறது, இப்படி அந்த தூங்கறத வேடிக்கை பார்க்கறதுன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இங்க சாதாரணமா பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்க மாதிரி இல்லாமல் சீரிய சிங்கமாக இருந்திருக்கிற இந்த தூங்கச்சே கூட அழகாக இருக்கும்படியாக இருந்திருக்கிற அந்த சிம்மம் சீரிய சிங்கம் என்பதாக சொல்லுகின்றார். மாறி மலை முழஞ்சில் மண்ணை கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அப்படின்னு சொல்லச்சே, இது அப்படியே பெருமாளை சொல்லக்கூடிய வார்த்தை இது மொத்தமே. மாரி அப்படின்றது வருஷா காலம், இந்த வருஷா காலத்தினால இது மகாப்பிரளய காலத்தை சொல்லும்படியாக இருந்துருக்கு. அந்த மகா பெரிய மழை பெஞ்சதுன்னாக்க எல்லாம் கரைஞ்சி போகலாமே போகலாம், ஆனா மலை கரைஞ்சி போகாது. அந்த மாதிரி மலை மாதிரி இருந்துருக்கிறது வேதம், வேதம் அந்த மலை முழஞ்சில் வேதங்களுக்கெல்லாம் சிகரமாக இருந்துருக்கிறது. அதாவது மகாப்பிரளயத்துல கூட அழியாமல் வேதங்களுக்கெல்லாம் சிகரமாக உச்சியாக இருந்திருக்கிற உபனிஷத்திலே பிரதிபாதிக்கப்பட்டவர் யாரு, எம்பெருமான். மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் அங்க உறங்குபவர்களா இருந்திருக்கவர். இப்ப நாம சொன்னோம் பாருங்க, அந்த ஆண் சிம்மமும் பெண் சிம்மமும் ஒன்னே போல தூங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரியாக
அந்த உபனிஷத் வாக்கியங்கள்ல பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரையும் சேர்ந்து சொல்லப்பட்டவராக இருந்துருக்க. அப்போ சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அந்த மாதிரியாக இருந்து அறிவுற்று அது பூமலந்தால் போல காலம் உணர்த்த உணர்வுகை என்று சொல்றார். சம்சாரிகள்லாம் காலம் உணர்த்த காலத்தால வந்துடுத்து சாயங்காலம் வந்துடுத்துன்னு உணர்வார்கள். ஆனா இவ பெருமாளுக்கு எப்போ ஏந்திருக்கிறதுன்றது எப்போ வருதுன்னா ஆசிரித்தாளுடைய துவனி கேட்டதுன்னா ஆர்த்த துவனி கேட்டதுன்னா அவளுடைய சிரமம் இருந்ததுன்னாக்கா அதை தெரிஞ்ச உடனே அவ ஏந்திருப்பா. அந்த பெருமாளுடைய பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துருக்க மாதிரியாக இந்த சிம்மமும் பேடையும் இருந்துருக்க மாதிரியாக அது மலைமுழஞ்சில் இருக்க மாதிரியாக நீ அந்த சிம்மம் வெளியில எப்படி நடந்து வருமோ அந்த மாதிரி கண்ணா நீ நடந்து வரணும்னு சொல்ற. மன்னி கிடந்துரங்கம் அந்த பெருமாள் பிராட்டிக்கு பாருங்க. உத்தேசியத்வம் ஜனனி பஜதோ ருஜிதோபாதிகந்தம் பிரத்யக்ரூபே ஹவிஷி யுவயோஹோ ஏகசேஷித்வயோகாது பத்மே பத்யுஹு தவச நிகமைஹி நித்யமன்விஷ்யமானஹ நாவச்சேதம் பஜதி மகிமா நர்த்தயன் மானசன்னஹ. இந்த ஹவி பிரக்ஷேபம் ஆத்மசமர்ப்பணம் பண்றோம். ஆத்மசமர்ப்பணம் பண்ணச்சே இந்திராய சுவாஹா வருணாய சுவாஹான்னு சொல்ற மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு தானே உத்தேசத்தை கொடுக்கணுமோ இல்லையோ, இதை வாங்கிக்கிறவா யார் தெரியுமோ இல்லையோ, பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துருக்கிற ஒரு மிதுனம். அந்த மிதுனத்துக்கு பிரத்யேக ரூபே ஹவிஷி இவையோகோ ஏக சேஷித்வ யோகாத்து என்பதாக சொல்கின்றார் சுவாமி தேசிகன் சீர்த்தியில. அப்படியாக பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துருக்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல மாரிமுலர் முழஞ்சில் என்பதனாலே ஆண்டாள் அனுசந்தானம் பண்ணுகிறாள் என்றும் சொல்ல வேண்டிய விஷயம் இது. அறிவுற்று தீவிழித்து பெருமாள் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்றேரோ அப்பெல்லாம் பிராட்டியும் அவதாரம் பண்றா. பெருமாள் ராவணாக அவதாரம் பண்ணாருனாக்கா பிராட்டி சீதையாக அவதாரம் பண்றா. பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணாருனாக்கா பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்றாருன்னு. பெருமாள் ரிசும்பனாக அவதாரம் பண்ணச்சே பிராட்டி எப்படி அவதாரம் பண்ணிருக்கான் அப்படின்னா அப்பவும் அவதாரம் பண்றாளாம். முக்தாம்சு கேசரவதி ஸ்திரவஜ்ரதம் பிரக்லாத சம்பத அனுரூப ஹிரண்யபேதா மூர்த்தி ஸ்ரீயோ பவசி மாதவ பாதரட்சே நாதஸ்ய நூனமுச்சிதா நரசிம்ஹமூர்த்தே. பெருமாள் நரசிம்மனாக எழுந்திருந்தேர்னாக்க அவதாரம் பண்ணேர்னாக்க பிராட்டி பாதுகையாக அவதாரம் பண்றாளாம். அதுதான் சுவாரஸ்யமான விஷயம் இது. இப்போவும் மாலோலன் சேவிச்சோமானாக்க மாலோலன் அந்த அழகிய சிங்கர் இதில் எழுந்திருளிருக்கிற டோலையில் எழுந்திருளிருக்க மாலோலன் பாதுக சமர்ப்பிச்சுருக்கிறான் திருவடியில் பாதுக சமர்ப்பிச்சுருக்கேன்னு சொல்லுவா. அந்த மாதிரி பாதுகா தேவி சிம்மன் எழுந்திருந்தாருனாக்க அந்த மகாலட்சுமியே பாதுகா தேவியாகவும் கூட பெருமாளோட எழுந்திருளிறா என்பதாக சொல்லுகின்றார். அறிவுற்று தீவிழித்து அப்படி தூங்கி எழுந்த உடனே ஒரு விழி விழிக்கிறதும் அந்த விழி விழிக்கிறது அந்த சிம்மம் விழிக்கிறது இருந்ததுன்னா பக்கத்துல இருக்கிற பெண் பேடையாக இருந்துருக்க பெண் சிம்மம் அதுக்கே பார்க்கறதுக்கு பயமா இருந்துருக்குமா, அது கூட பக்கத்துல நிக்கிறதுக்கு பயமா இருந்துருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு விழி. இது யாருக்காக ஏற்படுத்துற விழி? ஆசிரித்தாளுக்காக ஏற்படுத்துற விழி. பெருமாள் நிருசிம்மாவதாரம் எடுக்கிற நிருசிம்மாவதாரம் எடுத்த உடனே அவர் எப்படி அந்த நிருசிம்மாவதாரத்தினுடைய ஒரு யுத்த சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல வர்ணனம் பண்றார். கம்போளி ஸ்ரோணி திவ்யத்கர நகர முகட்சுண்டைதேயவட்சோ நிஷ்ய நிஷ்யாதாசிரிக் ஸ்ரவந்தி பரித தச திசா தர்ஷிதா பூர்வ சந்தியா சுவாமி தம்ச பிரகுப்யத் சுரரிபுபுருதனா ஸ்தோமரூபம் ச ஏஷ பிரம்மஸ்தம்பைக சந்திரோ பஹுபிரிஹ கரைஹி அந்தகாரம் நிருந்தே. ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கும்படியாக இருந்துருக்கான். இங்க
கம்போளி ஸ்ரீவியத்கர நகரமுகற்றுண்ண தைதேய வட்சம். அந்த ஹிரண்யகசிப்பினுடைய வட்சஸ் இருக்க, அந்த வட்சத்தை இவர் நகத்தினாலேயே கேட்ற. அந்த நகம் எப்படி இருக்குன்னா, ஒரு வஜ்ரா, ஒவ்வொரு நகமும் பார்த்தா அது வரிசையா இத்தனை வஜ்ரா, பத்து நகமும் பத்து வஜ்ராயுதங்கள் வரிசையா இருக்கும்னு எண்ணும்படியாக இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட வஜ்ராயுதம் போல இருக்கிற நகத்தினால அந்த ஹிரண்யகசிப்பனுடைய வட்சத்தை மார்பை கீறுகின்றார். அந்த கீறின உடனே ரத்தம் பீரிட்டு வர்றது, எல்லா பக்கத்திலையும் பத்து திக்குகள்லையும் ரத்தம் பீரிட்டு வருதாம். அந்த சிவப்பு செம்மை எல்லா இடத்துலையும் வந்துட்டதுனால இது புதுசாக ஒரு அபூர்வமான ஒரு சந்தியா காலம் மாதிரி ஆயிடுச்சான். சந்தியா காலத்துல சிகப்பிருக்கிறதுன்றது ஒரு வழக்கம், இது அபூர்வமான சந்தியா காலம் மாதிரியாக ஆயிடுச்சு என்பதாக சொல்ற. சுவாமி துவம்ச பிரகிருப்ய சுரரிபுவிரதனா ஸ்தோமரூபம் ச ஏஷ பிரம்மஸ்தம்பைகச்சந்திரா பகுரி பகுபிரிஹகரைஹி அந்தகாரம் நிருந்தே. இது ஒரு பூர்வார்த்தத்துல சொன்ன வாக்கு. இதே இவரே என்ன பண்ணார்னாக்க, எல்லாம் பிரம்மன்லேருந்து இந்த புல்லு பூண்டு வரைக்கும் இருக்கிற லோகத்துக்கு ஒரு சந்திரனாக இருந்துருக்காராம். இந்த சந்திரனாக இருந்துருக்கிறது எப்படின்னு கேட்டா, சந்திரனுக்கு பிரகாசமே அந்த கிரணங்கள்னாலதான் சந்திரனுக்கு பிரகாசம். அதே மாதிரி நரசிம்மனுக்கு அந்த கைகள் இருக்கு பாருங்கோ, அது சந்திர கிரணம் மாதிரி இருந்துருக்கான். இந்த சந்திர கிரணம் மாதிரி இருக்கிறதுனால இந்த சந்திர கிரணங்கள் எப்படி இருந்துருக்குன்னா, சந்திர கிரணங்கள் எப்படி இதில் மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கான். திருசிம்ஹாவதாரத்தில் பெருமாளுக்கு ஆயிரம் திருக்கைகள் இருந்திருக்குன்னு சொல்ற. இதுதான் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ற. நல்லை நஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் புல்க நின்ன ஆயிரம் தோழனிடம் மெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லிலையார்த்து அதர்வாய் சில்லு சில்லாத சிங்கவேல் குன்னமே. நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பிறான், நம்முடை நம்பிறான்னு சொல்லச்சு பிராட்டு சம்பந்தத்தை உடைய நம்பெருமான். ஆகையால வெறும் நரசிம்மனா இருக்குச்சே, வெறும் பயத்தை தான் மூட்டுவேன்னு நினைக்க வேண்டாம், அவர் ஆச்சரியமான எம்பெருமான். அள்ளி மாதர் புல்க நின்ற ஆயிரம் தோளுடையவர், ஒத்தருக்காக இல்ல, இந்த சீவிழி விழித்து வர அந்த எம்பெருமானுக்கு ஆயிரம் தோல் இருக்குன்னா, நம்ம 500,000 பேரும் புணர்வதற்காக, நம்மளை எல்லாம் அணைப்பதற்காக ஆயிரக்கணக்கான தோள்களை உடையவனாக இருந்திருக்கார். இத சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக, சுவாமி துவம்ச பிரகுப்ய சுரரிபுவிரதனாஸ்தோம ரூபம் சேஷ பிரம்மஸ்தம்பைக சந்திரோ பகுரிபு பகுபிரியகரை அந்தகாரம் நிருந்தே. ஆயிரம் கைகள் அவருக்கு எதுக்கு தெரியுமா, இந்த ஹிரண்யகசிப்பு மாத்திரம் இல்ல, ஹிரண்யகசிப்பு அழிந்தான்னு உடனே அவனை சேர்ந்தவர்கள்லாம் வர ஆரம்பிச்சிடறாளாம் சண்டை போடுறதுக்கு, அத்தனை பேரையும் அழிப்பதற்காக தான் என்பதாக சொல்லுகின்றார். இந்த நரசிம்மாவதாரம் எதுக்காக ஏற்படுத்தினார், ஏன் தன்னை ஒரு சந்தியா காலத்துல ஒரு மனுஷனும் இல்லாத மிருகமும் இல்லாத ஒரு ரெண்டும் கட்டான் தனமா, ஒரு சிம்மம் பாதி மிருகமாகவும் பாதி மனுஷனாகவும் இப்படிலாம் தன்னை குறைச்சிண்டு அவதாரம் பண்ணத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அந்த பிரகலாதனுடைய வார்த்தை பொய்யாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். அதையும் பட்டதிரி ரொம்ப ஆச்சரியமாக அந்த சிம்மாவதாரத்தை பத்தி சொல்ற. பிதா சிந்தன் பால பிரகர மகிலம் பரம் ருஷாந்த பிராகீனம் உலகதக கஸ்தே பலமிதி. இவனை பார்த்து கேட்கிற, தன் பிள்ளைய பார்த்து அப்பா கேட்கிறாராம், ரெண்டு கசிப்பு கேட்கிறானா, ஹே குலகதக, நம்ம குலத்துக்கே கோடாரி கும்ப இருக்கியே, உனக்கு யாரா பலம் உனக்குன்னா, பலமே வைகுண்டா, எனக்கு பலம் சாட்சாத் எம்பெருமான் தான். வைகுண்டான்றது பெருமாளையும் சொல்லும் அந்த லோகத்தையும் சொல்லும். ஆகையால அந்த எம்பெருமான் தான் எனக்கு சாட்சாத் நாராயணன் தான். எனக்கு மாத்திரம் இல்லப்பா, உனக்கும் லோகத்துக்கெல்லாம் சொல்லும். சைவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோய மகதி, துளி கூட பயப்படாமல் சொன்னானா,
சக்கலார் அழுவான். அதுக்கு மேல கோபம் வந்துடுதான். அரே குவாசம் குவாசம் சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலிசகர வாலோதிதி சுதா. அவன் பார்த்தானா எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான்னு சொல்லிண்டே அவன் சொல்லிட்டு அங்க இருக்கிற கம்பத்தை எடுத்து எட்டி உதைக்க ஆரம்பிச்சானா. அந்த எட்டி உதைச்ச உடனே என்னாச்சுன்னா அது என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அத்தப்பஷ்டாத் விஷ்ணோன் நகி வதித்தும் ஈசோஸ்மி சஹசா. அவ்வளவு அதி பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்ன நடந்ததுன்றது என்னால சொல்ல முடியாதுன்னா. இது யாருக்கு? ஹிரண்யகசிப்புக்கு தான் அதி பயங்கரமாக இருந்திருக்கு. அதே சமயத்துல நமக்கு இவாளுக்கு பிரக்லாதாழ்வானுக்கு பொறுத்த வரைக்கும் அது விபரீதமாக மாறிடுதான். அது எப்படி அவருடைய முதல்ல வரச்சே ஒரு அந்த சப்தம் கேட்கறது, பிரஹ்லாத கிளாதனானி பிரணத சுரகண பிராணன பிரீணனானி பிரத்யூடஸ்தேம பீம பிரளய கனகடா கோஷடாடம்பராணி சுப்ய சப்தாம்புதீனி சுர பருஷ நகக்ரீத க்ஷுண்ண சத்ரோ அஸ்மத் பீதி வியபோகம் விததுது நிருஹரே அட்டகாசாத்புதானி. அந்த தூள்லேருந்து பிடரி மயர் வெளியில வந்துதான். அப்பதான் மங்களாசாசனம் பண்ற சதா படல பீஷணி என்பதாக அந்த பிடரி மயிர் வெளியில வந்த பிற்பாடு திருமுக மண்டலம் வர்றது. திருமுக மண்டலம் வந்த உடனே ஒரு அட்டகாசமான ஒரு பெரிய ஒரு சப்தம் உண்டாருது. சரபசாட்ட ஹாசோத்பட்டே என்பதாக சொல்லுகின்ற அடுத்தது ஏற்படுறது அந்த புருவ நெருப்பு இதெல்லாம். ஆனா இதுல வரைச்சு நரசிம்மனுடைய அட்டகாசம், அந்த அட்டகாசங்கள் தான் நம்மளுடைய அச்சத்தெல்லாம் பயத்தெல்லாம் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. அந்த அட்டகாசம் என்ன பண்றது? பிரஹ்லாத கிளாதனானி, பிரஹ்லாதனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கான். அது மாத்திரம் இல்ல, பிரணத சுரகண பிராணன பிரீணனானி, இத்தனை நாளா தேவதைகள்லாம் தங்கள் வீட்டை விட்டுட்டு ஹிரண்யகசிப்பு எப்ப இருந்தானோ அவெல்லாம் தேவ சொர்க்கலோகத்தையே விட்டுட்டு மனுஷலோகத்துல ஒரு மூலையில இவாளும் சஞ்சரிச்சிருந்தா. அப்படிப்பட்ட அவளுக்கெல்லாம் வணங்கிய தேவதைகளுக்கெல்லாம் ஒரு உகப்பு உண்டாச்சான், சந்தோஷம் ஏற்பட்டாதான். மடிய போறான் ஹிரண்யகசிப்பு, நாம மறுபடியும் நம் மாத்துக்கு போய் சேரலாம், சொர்க்கலோகத்துக்கு போய் சேரலாம் அப்படின்னா. பிரத்யூடஸ்தேம பீம பிரளய கனகடா கோஷணாடம்பராணி. அந்த கனகட அதாவது கத்திகள் போல அந்த கூர்மையாக இருந்திருக்கிற நகங்களாலே விளையாட்டாகவே அந்த பகைவனாக இருந்திருக்கிற ஹிரண்யகசிபு போய் கிள்ளி கிழிந்தவனாக இருந்திருக்கவன் அவன் நரசிம்ஹன். அந்த நரசிம்ஹனுடைய கர்ஜனை இது ஏழு கடல்களுக்கும் ஒரே சமயத்துல கர்ஜிச்சதுன்னா எப்படி இருந்திருக்குமோ. சுப்யதி சப்தாம்புதீனி சுர பருஷனக கிரீடித க்ஷுண்ண சத்ரோஹோ அஸ்மத் பீதி வியபோகம் விததது. நம்மளுடைய பயங்களை பயத்தை போக்கடிக்கட்டும் அந்த நரசிம்மருடைய அற்புதமான அட்டகாசங்கள் என்பதாக சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அட்டகாசங்கள், அதுல சுவாரஸ்யமான விஷயம் இன்னொரு விஷயம், இது எல்லாம் ஆசிரித விரோதிகளுக்கு, ஆசிரித்தராக இருந்திருக்கிறவர்களுக்கு சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதி திருஷ்யசை. இவனுக்கு சரோஜ சதிருஷா திருஷா ஒரு விழியே தீ விழி விழிக்கிறது, அதுவே இன்னும் தனக்கு பார்த்தமான தாமரை போன்ற திருக்கண்களாலே தடவி கொடுக்கறதா இருந்திருக்கான். அது சமுதிதா கிருதி திருஷ்யசைன்னு வர்த்தமானத்துல சொல்ற தயா சட்டகத்துல சொல்லச்சு. அந்த தயாதேவி நிருசிம்மாவதாரம் பண்ண வச்சா இன்னைக்கும் அந்த எம்பெருமா திருக்கண்கள் ஆசிரித்தர்களை பொறுத்த வரைக்கும் தாமரைப்பூ போன்று அனுகிரகம் பண்ணக்கூடியதாகவே இருந்திருக்கு. இது என்னது? அது என்னைக்கோ ரிசம் அவதாரம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு கூட ரிசம்மன் நமக்கு அனுகிரகம் பண்ணின்ற பேர அந்த திருக்கண்கள் அவதாரம் பண்றதாக. ஆமா அப்படிதான். அதுக்கும் ஒரு சொன்ன, பக்தஸ்ய தானவசிசோ பரிபாலனாய பத்ரான் ரிசம்ம குஹனாம் அதிஜக்முடஸ்தே
സംഭൈകവർജമധുനാ കരീശനൂനം ത്രൈലോക്യമേതദഖിലം നരസിംഹഗർഭം. ഭക്തസ്യ ദാനവശിശോഹോ പരിപാലനായ നരസിംഹാവതാരം എതുക്കോസരം എടുത്ത ഒരു അരക്കനുടേ കുഴന്തക്കാക പെരുമാൾ. അവൻ ഭക്തൻ, അവൻ അരക്കനാ ദേവനാ അപ്പതെല്ലാം പ്രാണിയാന്നതെല്ലാം പാക്കറതില്ലയാ. അവൻ താഴ്ന്നവനാ ഇരുന്നാലും എപ്പടിപ്പെട്ടവനാ അത് ജാതി വേഷം ഇല്ലാമൽ അത് ഭക്തൻ്റെ ഒരേ ഒരു എണ്ണത്താലേ പണ്ടവർ. പാലനം പരിപാലനം, പാലനംനാ രക്ഷണം, പരിപാലനം വിശേഷണ രക്ഷണം. ഇപ്പൊ ഇന്ന് വിശേഷണ രക്ഷണം എപ്പടി തരുമാ, അവൻ എപ്പടി നനച്ചാനോ അതേ മാതിരി അവൻ കേക്കറാം. എങ്ക ഇരുപ്പാം നീ സൊല്ര വൈകുണ്ഠൻ പെരുമാൾ അപ്പൊ കേക്കറാം. തൂണിലും ഇരുപ്പാൻ തുറമ്പിലും ഇരുപ്പാന്ന് ചൊല്ലി സൊന്നാണ്. ഇവൻ തൂണിലും ഇരുപ്പാന്ന് പ്രഹ്ലാദാഴ്വാൻ സൊന്ന ഉടനെ എന്ത തൂണ് ഞാനാ കാണിച്ച് ഇന്ന തൂണില് ഇരുപ്പാനാ അന്ത തൂണില് ഇരുപ്പാനാന്ന് കേക്ക പറയാനേന്ന് ചൊല്ലിട്ട് ലോകത്തില് ഇരിക്കുന്ന അത്തന തൂണിലെയും നൃസിംഹനാ പെരുമാൾ എഴുന്നള്ളിട്ടേറാം. അവ ഒരു ഒരു തൂണുതാ എത്തി വന്നിച്ചോ അന്ത തൂണിലിരുന്നാ അവതാരം പണ്ണയർ നൃസിംഹൻ. ഇന്നിക്ക് മീതി ഇത്തന തൂണുകൾ മൊത്ത തൂണുകളും സംഭൈകവർജ മധുനാപി കരീശനൂനാ ത്രൈലോക്യമേത്തതഖിലം നരസിംഹഗർഭം എല്ലാം നരസിംഹനെ ഉള്ളടക്കുന്നതായി ഇരുന്നിട്ടു എന്ത സമയത്തിലെ ആശ്രിതർകൾ കൂപ്പിട പോകോ എന്ന എണ്ണത്തോടെ വര മാതിരിയാ ഇരുന്നിട്ട് ഇതുതാണ് പരിപാലനം. அந்த பரிபாலனத்தை இந்த இடத்துல சொல்ற தீமாரிமல முழஞ்சல் மண்ணி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம். இவர் சீரிய சிங்கமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். இந்த எம்பெருமான மனசுல நினைச்சுண்டு அவ பொதுவா சொல்லிட்டு போறா சீரிய சிங்கம்னு. சீரிய சிங்கம் அறிவூற்று இது தூங்கி எழுந்து தீ விழித்து அப்படியே பார்க்கச்சேயே பாக்குறதான். இப்படியும் அப்படியும் பாக்குறதான். இது பார்த்து மூறி நிபுர்ந்து எப்பாடும் பேருந்துதறின் நாலு பக்கமும் பார்த்து அந்த உதறதான் அந்த ஜட்டைய ஒரு உதர் உதறது எல்லாத்தையும் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு இப்படி பெறும். அப்படி ஒரு இவ்வளவு நாள் படுத்துட்டே இருந்தோ இல்லையோ இந்த சஞ்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடம்ப சரிப்படுத்துகிறதான். ரெண்டு முன்னங்காலையும் ரெண்டு காலம் முன்னாடி நீட்டிண்டு அத உடம்ப அப்படி ஒரு நீட்டிண்டு மடக்கிண்டு இது ஒரு சோம்பல் முறிக்கிற மாதிரி பண்றதான். இது இப்படி மூறி நிமிர்ந்து ஒரு சிம்மகர்ஜனையோட முழங்கி புறப்பட்டு முழங்கி புறப்பட்டு இது முழங்குறதோட இல்ல அந்த சிம்மகர்ஜனையோட கூட அங்கேருந்து கிளம்புறதான். இது இந்த புறப்படுறத பார்த்த உடனேதான் இது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்ப முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. இந்த முழங்கி புறப்படுவது நிருசிம்ஹாவதாரத்திலே எம்பெருமானுடைய அட்டகாசம் மாதிரியாக அந்த சப்தீட்டா மாதிரியாக உன்னுடைய ஒரு புறப்பாடு இருக்கு பாரு. இது சகோஷோ தார்பராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரியத்தை ஆசிரித்தாளுக்கு எதிரியாக இருந்திருக்கிறவாள் இருக்காள் அவளுடைய ஹிருதயங்களை புழக்கும்படியாக இருக்கணும். அந்த மாதிரியாக முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அந்த ஒரு சிம்மம் எப்படி போகுமோ அந்த மாதிரி போகணும். நின் கோவில் நின்று இங்கனே போந்தருளி முழங்கி புறப்பட்டு போதருமா போலே இங்கனே போந்தருளி. நின் கோவில் நின்று இங்கனே போந்தருளி உன்னுடைய நீ படுக்கையறையில படுத்துட்டு இருக்கையே அந்த இடத்துலேருந்து கோவில் நின்று இங்கே இப்படியாக போகணும் அப்படின்னார். பிராட்டி அனுபவிச்சா மாதிரி நீ போகணும்னு சொல்ற. பர்வதாதிவ நிஷ்கிராந்தா சிம்ஹோ கிரிகுஹாசயா லக்ஷ்மணம் துவாரி சோபசியத்து பிரஹ்வாஞ்சலி புட்டம் ஸ்திதம் என்பதாக வால்மீகி பகவான் சொல்றார். அவர் ராமர் கிளம்பி போறேராம். இந்த கிளம்பு போறது எப்படி இருக்குன்னா மலை மேல ஏந்து ஒரு சிம்ஹம் மலையில குகையில இருக்கிற சிம்ஹம் அந்த குகையிலேருந்து கிளம்பி போற மாதிரி ராமர் கிளம்பி போறாராம். அந்த போற அழக சீதா பிராட்டி அனுபவித்தாளாம். அந்த சீதா பிராட்டியினுடைய கோஷ்டியில நாங்கள்லாம் சேர்ந்தவாளாக இருந்துட்டு இருக்கோம்.
அந்த பிராட்டிக்கு எது உகப்பாக இருந்துருக்கோ அந்த மாதிரி எனக்கும் உன்னுடைய நடை எனக்கு உகப்பாக இருந்துருக்கு, உன்னுடைய இடத்துலேருந்து நீ கிளம்பி போனோம் என்று சொன்னாராம். உடனே சொல்றாராம், என்ன எப்படி போக சொல்ற, ராகவசிம்ஹம் மாதிரி போக சொல்றியா, நரசிம்ஹம் மாதிரி போக சொல்றியா, எப்படி போக சொல்ற நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ராகவசிம்ஹம் மாதிரின்னாக்கா ராவணனுக்கும் கரதோஷனுக்கும் எதிர நின்ற மாதிரி நீ போகணும்னு சொல்லி சொல்றியா, எப்படி போகணும்னு சொல்ற அப்படின்னு சொல்ற. நான் போக சொல்றதெல்லாம் என்னென்ன, போந்தருளி நீ போகணும், நீ சிம்ஹம்மாலே போகணும், காட்டு முகங்கள்லாம் பார்த்து பயந்து போற மாதிரி நீங்கள்லாம் போகணும், நான் பார்த்து அதை பார்த்து நான் நடக்கும், உன்னுடைய நடை எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு தெரியுமா என்று சொல்ற. பார்த்து அந்த நடைய பார்த்துதான் அந்த ஜனக மகாராஜாவே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் சீதா பிராட்டிய. இமோ குமாரோ பத்ரந்தே தேவதுல்யவர அக்ரமோ கஜசிம்ஹகதி வீரோ சார்தூல வருஷபோபமோ கதம் பத்யாமிஹ பிராப்தோ கிமர்த்தம் கஸ்யவா முனே. விஸ்வாமித்தரை பார்த்து சொல்றாராம், இவா ரெண்டு பேரும் போறாளே, இவா தேவதர்கள் மாதிரி பராக்கிரமத்தை உடையவர்களாக இருந்துருக்காளே, வாளுடைய நடைய பார்த்தா யானை மாதிரி நடையா இருக்கு, சிம்ஹம் மாதிரி நடையா இருக்கு, புலி மாதிரி நடையா இருக்கு, எருது மாதிரி நடையா இருக்கு, இப்படி நான்கு விதமான நடையழகை உடையவர்களாக இருந்துருக்காளே, இவாள்லாம் யாரு எதுக்காக வந்திருக்கான்னு கேட்கிறாளாம். அந்த ரிஷபத்தினுடைய நடைன்றது ஒரு கர்வத்தை சொல்லக்கூடியது, புலியினுடைய நடை அந்த வேகத்தையும் கோபத்தையும் சொல்றது, யானையினுடைய நடை மதிப்பை சொல்றது, சிம்மத்தினுடைய நடை எதிரி அந்த நடையை பார்த்தே அப்படியே எதிரிகள்லாம் பயந்து ஒதுங்கி போயிடணும். இப்படிப்பட்ட நான்கு விதமான நடைகளை உடையவர் ராமர். எம்பெருமான் கண்ணனும் இவரும் அதே மாதிரி நான்கு விதமான நடைகளை உடையவர். கண்ணன் வேற ரங்கநாதன் வேற இல்லை. அந்த ரங்கநாதனுடைய நடைக்கே ஏற்பட்டது நடையழகுன்றது ஸ்ரீரங்கத்துலதான் பெரியபெருமாள்லாம். அதை மங்களாசாசனம் பண்ற சுவாமி அந்த பாதுகையும் சேர்த்து ரங்கேஸ்வரேண சக லாஸ்ய விசேஷ பாஜா லீலோச்சிதேஷு தவ ரத்னசிலாதலேஷு மத்தியே ஸ்திதானி கதிசின் மணிபாதரட்சே சபியான் விசேஷம் அனுயோக்துமிதி பிரதீமா. பெருமாள் ஏழ்றாம், பெருமாள் ஏழச்சே பத்திவுல அர்த்தம் நாலு பக்கமும் ஏழ்றேன், அந்த நடுவில்லாம் நிற்க மாட்டேன், நாலு மூலையில தான் பெருமாள் நிற்பேன். அந்த பெருமாள் இந்த மூலையிலேருந்து ஆரம்பித்து அந்த மூலை வரைக்கும் ஒரு மாதிரியான நடை, இந்த நடையில் வருவேர் அங்கே நிற்பேர், அங்கே நின்ற உடனே எல்லா பக்கமும் திரும்பி பார்ப்பேறான். திரும்பி பார்த்தாக்கா அந்த பாதுகா தேவி கேட்கிறாளாம், இது என்ன நட தெரியுமா, இப்போ நடந்து வந்த ஏழு நேர பெருமாள் என்ன, அது பாதுகா தேவி தானே அந்த நடைக்கு அதீனமாயிட்டா, இது என்ன நட தெரியுமா, இதுக்கு தான் சிம்மகத்தி என்ன பேரு அப்படின்னு. அங்கே ஒரு கல்பூரார்த்தி ஆகும் இது பண்ணுவா, உபகாரம் சமர்ப்பிப்பா, மறுபடியும் அங்கேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த கோடி வரைக்கும் நடப்பேறோம். இப்போ திரும்பி மறுபடியும் இப்படி எப்படியும் எல்லா பக்கமும் திரும்பி சேவை சாய்ப்பாராம். அப்போ பாதுகா தேவி கேட்பாளாம், இந்த நடை எதுக்கு தெரியுமா, இந்த நடைக்கு தான் ரிஷபகத்தின்னு பேரு என்பதாக. அடுத்ததுக்கு போவர், இந்த நடைக்கு தான் கஜகத்தின்னு பேரு, இந்த நடைக்கு தான் வியாக்ரகத்தின்னு பேரு என்பதாக. ரங்கேஸ்வரேன சக லாஸ்ய விசேஷ பாஜகம் லீலோச்சிதேஷு தவ ரத்னசிலாதலேஷு மத்தியே ஸ்திதானி கதி சின்மணிபாதரட்சே சபியான் விசேஷம் அனுயோக்துமிதி பிரதீமஹா. இப்படிப்பட்ட நடை அழகோட கூட என்னுடைய கோவில் நின்று இங்கனே போந்தருளி. இது பார்க்கிற சிம்மம் போல இருந்திருக்கிறவர் இவர், ஆனா மோரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு சொல்றது சிம்மத்துக்கு மாத்திரம், அதாவது காம்பீரியத்துக்கு மாத்திரம்தான். ஆனா பெருமாள் எப்படி இருந்திருக்கார் அப்படின்னா, நீ பூவை பூவண்ணா என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய வடிவழக சொல்லி சொல்ற, அந்த சிம்மத்துக்கு காம்பீரியத்துக்கு தான் சிம்மம் சொல்றே தவிர உன்னுடைய வடிவழகுக்கு அது ஏற்றமாக ஆகாது, அது ஒரு உபமானமாக ஆகாது, அதையும் உன்னையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்ற. நீ பூவை பூவண்ணா
பரமம் ஆர்தமான திருவேணியை உடையவன், மிருதுவான திருவேணியை உடையவன், அது மாத்திரமல்ல பூவண்ணன், காயாம்பூ நிறத்தவன், நீலமேக சாமளன், உன்னுடைய அழகுக்கு யாருமே கிட்ட வரமாட்டார். கோப்புடைய சிறிய சிங்காதனத்திருந்து உன் கோவில் நின்னிங்கனே போந்தருளி, கோப்புடைய சிறிய சிங்காதனத்திருந்து. தர்மாதிபீடமெல்லாம் உடைத்தானதாக இருந்திருக்கிற சிம்ஹாசனம் இருந்திருக்க, இந்த சிம்ஹாசனம் உனக்காக நாங்கள்லாம் கல்பிச்சு வச்சிருக்கோம், இந்த சிம்ஹாசனத்து மேல நீ ஏறி இருந்து இங்க உட்காந்துக்கணும். உபய விபூதி நாசனாக இருந்துண்டு, ஒரு தேர்தட்டில் இருந்துண்டு, ஒரே போர்கள் பூக்களத்துல போய் சொல்ற வார்த்தையாக இருக்கக்கூடாது. அந்த கடல் அலைகள்லாம் சப்திச்சுட்டு இருக்கச்சே சமுதிரக்கரையில சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்றது என்னன்னா, உன்னை சிம்ஹாசனத்துல ஏத்து உட்காத்தி வச்சு உன் அழக நாங்க பார்க்கணும். கோப்புடைய சிறிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். கோப்புடைய சிறிய சிம்ஹாசனத்துல இருந்துட்டு யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்பதாக சொல்லுகின்ற, நீ என்னத்துக்காக நாங்கள்லாம் என்னத்துக்கு வந்திருக்கோன்றத நீ ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணணும், நீ தான் சொல்லணும்ன்றத சொல்ற. இங்க பார்க்கணும், எனக்கு எது ஹிதம் உனக்கு தெரியும், எந்தும் ஹிததம் மன்னசே தமேவமே வரம் ருணீஸ்வ என்பதாக சொல்லுகின்ற, நீ எனக்கு எது ஹிதமாக நினைக்கிறாயோ அதையே எனக்கு வரமாக கொடு என்பதாக பிரார்த்தனை. இதுல உபாசனத்தை சொல்லச்சு. அந்த மாதிரி யாம் வந்த காரியம் என்னன்றது உனக்கே தெரியும், எனக்கு எது உபஸ்தித்தமாக இருந்துருக்கோ அத நீ வந்த காரியம் ஆராய்ந்தருள். ஏதாவதிங்கமயித்து பதவின் தயாளோ தயாளு சேஷாத்வலேஷ நயனே கைவாதி பாரம். சுவாமி தேசிகன் சொல்ற இந்த சாய்க்கிறது, ஏதாவதிங்கமயித்து பதவின் தயாளோ சேஷாத்வலேஷ நயனே கைவாதி பாரஹா என்பதா சொல். இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்து விட்டுட்ட, இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்ட பிற்பாடு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருந்துருக்கு. இத்தனை நாளா அஜ்ஞானத்தினால சரீரமே ஆத்மான்னு நினைச்சிருந்தோம், சரீராத்ம பிரமத்தாலையும் சுதாந்திராத்ம பிரமத்தாலையும் இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி மூழ்கி உழண்டு கொண்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஜாயமான கட்டாட்சத்தினால உன்னுடைய கிருப்பையினால ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் ஏற்பட்டு, அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே உன்னுடைய திருவடியில பரத்தை சமர்ப்பிச்சிட்டோம். இன்னும் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா, இந்த சரீர இந்த சரீராவதி தான் நாங்க இந்த சம்சாரத்துல இருக்க போறோம். இந்த சரீரம் போயிடுத்துனாக்கா சாட்சாத்தா மோட்சத்துக்கு தான் போகிறோம். ஏதாவத்தையும் கவனித்து எவ்வளவு தூரம் கொண்டு விடச்சே, ஏதாவதி பதவியின் தயாளோ சேஷாத்வலேசனையனே கைவாத்தி பாரஹ, உனக்கு மீதி இன்னும் கொஞ்ச தூரம் போறதுக்கு போய் ஒரு பெரிய கஷ்டமான, நாங்கள்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன் வீட்டு வாசல்ல வந்திருக்கோம், இத்தனை பேரை கூட்டு இத்தனை கும்பலையும் சேர்த்து வந்து திருவாசல் காப்பான்லேருந்து நந்தகோபுரிலேருந்து யசோத பிராட்டிலேருந்து நப்பின்ன பிராட்டிலேருந்து ஒன்னையே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டின்னு எழுப்பி உன்னுடைய கட்டாட்சம் ஒன்றெல்லாம் பிரார்த்தனை பண்ணி ஒன்னை இந்த சிம்ஹாசனத்தில் ஏறி உட்காரும்படியாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ பிரார்த்திக்கச்சு அங்கே வந்து உடனே ஏறி உட்காண்ட உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இருந்து உன்னுடைய அழகை நாங்கள் பார்த்துட்டுருக்கோம், அதை பார்த்த பிற்பாடு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த பரதம் வந்து இத ஆராய்ந்து அருள் சொல்ற, இது வந்து நீ எப்படின்றத பார்த்து சொல்லணும்னா, பரத பார்த்து ராமன் சொல்ற, ஏபிஷ்ட சச்சிவீ சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா பிராத்து சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி அப்படின்னு பரதன் ராமனை பார்த்து சொல்லச்சு, இவளோடு கூட நான் எல்லாருமாக வந்திருக்கா, ஒத்த ரெண்டு பேர் வெறும் பரதன் மாத்திரம் அங்கே வந்து ராமனை பிரார்த்தனை பண்ணல, எல்லாரோடையும் நாங்கள் வந்திருக்கோம். சிரசா யாச்சிதோ மையா பிராத்து சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி, உன்னுடைய பிராத்தாவாக இருந்துருக்கிற, உன்னுடைய சிஷ்யனாக இருந்துருக்கிற, உன்னுடைய தாசனாக இருந்துருக்கிற எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும். இப்போ அங்கே பரதம் பிரார்த்திக்கிற அனுகிரகம், ராமர் காட்டுக்கு வரணுன்றது, காட்டிலேருந்து நாட்டுக்கு வரணுன்ற அனுகிரகம், அதை பற்றி இல்லை. அந்த போட்டிருக்கிற பதங்களை பார்க்கணும், பிராத்து சிஷ்யஸ்ய தாசஸ்ய
பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. வெறும் தரசம் பரதன் இல்ல, ஏபிஷ்ட சஜவி சார்த்தம் சிரசா யாச்சித்தோமையா, தலவணங்கி உன்னிடத்திலே நான் யாச்சிக்கப்படுகிறது, என்னாலே யாச்சிக்கப்படுகிறது என்பதாக சொல்லுகின்றார். அப்ப பிராதா அப்படின்னு சொல்லச்சு ஒரு உரிமையோட சொல்லி கேட்கறது. சிஷ்யன் அப்படின்னு சொன்ன எனக்கு வந்திருக்கிற ஞானம் ஒன்னால ஏற்பட்ட ஞானம் தான் இது, ஆகையால என்னுடைய அஜானத்தை போக்கடித்தவனாக இருந்திருக்கிற ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்கவன் ராமன். தாசன் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன், அந்த சுவாமி தாசன் அப்படின்னு சொல்லச்சே அந்த தாசன்றவனுக்கு என்னன்னு கேட்டா தனக்கு எதுவுமே உகப்பு கிடையாது, சுவாமியினுடைய உகப்பே தன்னுடைய உகப்பாக நினைக்கிறதற்கு பாருங்கோ அதுதான் தாசியம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவனாக எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்திக்கிறார் பரதன் ராமனிடத்துல. அந்த மாதிரியாக நாம் உங்கள் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உன்னிடத்துல நாங்கள் பிரார்த்திக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், யாம் இந்த சிம்மாசனத்துல இருந்து எங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீ சொல்லணும், கேட்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி இந்த பர்வத்தமாக சொல்ல இந்த பாசுரத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆரம்பத்திலேயே சொன்னோம், மலையாக சொல்லப்பட்டது வேதம். என்ன தகும் ஹத்ரியின் கிரிரூபா நவிஜாதா நிவதர் சஜாஞ்சகாரா தேஷாகும் ஹைகை கஸ்மான் முஷ்டிநாததே. ஒரு நாள் பரத்வாஜர் ஒரு சமயத்துல தபஸ் பண்ணேரா, தபஸ் பண்ணிட்டு வரிசையா தபஸ் பண்ணிட்டார், அத்தியனம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு வாட்டியாச்சு அத்தியனம் பண்ண பிற்பாடு ஒரு 100 வருஷம் அத்தியனம் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்திரனை குறிச்சு தபஸ் பண்ணிடறான், என்ன வேணும் உனக்கு அப்படின்னா, இன்னொரு 100 வருஷம் வேணும் அப்படின்னா, 100 வருஷம் கொடுத்தா என்ன பண்ண போற அப்படின்னா, 100 வருஷம் கொடுத்தாக்க மறுபடியும் அத்தியனம் பண்ண போறேன் அப்படின்னா, கிமே நேன குறியா பிதி பிரம்மச்சரிய மே பயினே நச்சரே ஜபிதி ஹோ வாச்சா. சரி, 100 வருஷம் ஆச்சு, மறுபடியும் இன்னொரு 100 வருஷம் கொடுத்தார், 200 வருஷம் ஆச்சு, 3வது 100 வருஷம் மறுபடியும் வேணும் அப்படின்னா, 3வது 100 வருஷம் இப்பவும் என்ன பண்ண போறேன், இப்பவும் அத்தியனம் தான் பண்ண போறேன் அப்படின்னா, 300 வருஷம் ஆயிடுச்சு. 300 வருஷம் ஆன பிற்பாடும் கடைசியில 300வது 100வது வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்திரன் கேட்கிறான், மறுபடியும் என்ன வேணும் உனக்கு, எதனா வேணும்னா, எனக்கு மறுபடியும் கொடு ஆயுச கொடு நான் அத்தியனமே பண்றேன் அப்படின்னா, அப்போ காண்பிக்கிறான் தகும் ஹத்ரீன் கிரிரு பானவிஜாதா நிவதர் சஜாஞ்சகார. ஒரு 3 மலையா காண்பிச்சு அந்த 3 மலையிலேருந்து ஒவ்வொரு பிடி எடுத்து காண்பித்தே டாகும் ஹைகை கஸ்மான் முஷ்டிநாததே. ஒவ்வொரு பிடியா எடுத்து காண்பிச்சிருக்காரா, இவ்வளவுதான் நீ படு, இந்த மலை போல இருக்கிற வேதத்துல 100 வருஷத்துல கத்துன்றது இவ்வளவுதான், இந்த 100 வருஷத்துல கத்துன்றது இவ்வளவுதான், இந்த 100 வருஷத்துல கத்துன்றது இவ்வளவுதான் என்பதாக சொல்லுகின்றானா. அப்படி மலையாக வேதத்தை ரூபணம் பண்ணப்பட்டிருக்கிறது வேதத்திலேயே. கற்றது கைமண் அளவு, கல்லாதது மலையளவு என்பதாக ஒரு பழமொழி சொல்லுவோம், இது வேதத்திலேருந்து வந்த பழமொழி தான் இது. ஆகையால இந்த வேதமே மலையாக ஆயிடுத்து, அந்த மலையினுடைய முகட்டு உபனிஷத்து, அந்த உபனிஷத்துக்கள்ல பிரதிபாத்தியமாக இருந்திருக்க பிராட்டியும் பெருமாளும் தான், அந்த தான் இங்க சீரிய சிம்மமாக சொல்லப்பட்டுகிறது. பேடையோடு உறங்கக்கூடியதான சீரிய சிம்மம், அந்த சிம்மத்தினுடைய கதி போல நடவு போல அனுகிரகம் போல எல்லாருக்கும் ஏற்படணும் என்பதாக இந்த பாசுரத்தினாலே ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தனை பண்ணுகிறார். மாரிமல முழஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்க மறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி முறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா நின் கோவில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சிறிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருளேலோரெம்பாவாய் சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிமகிஷாஹ கோபிராமணேபியஹ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.